எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 6 பிப்ரவரி 2022 நாளுக்கானது. முதல் கேள்வி, எந்த மத்திய அமைச்சகம் சேவைகள் இ ஹெல்த் அசிஸ்டன்ஸ் மற்றும் டெலி கன்சல்டேஷன் முயற்சியை தொடங்கியது? சரியான விடை, மத்திய பாதுகாப்பு அமைச்சகம். இரண்டாவது கேள்வி, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் ஹாப்பி ஷாப் என்ற எரிபொருள் அல்லாத சில்லறை விற்பனை கடையை எந்த நகரில் தொடங்கியது? ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் ஹாப்பி ஷாப் என்ற எரிபொருள் அல்லாத சில்லறை விற்பனை கடையை எந்த நகரில் தொடங்கியது? இதுக்கு சரியான விடை மும்பை. மூன்றாவது கேள்வி, ஸ்பைக் வாக்ஸ் என்ற கொரோனா தடுப்பூசி எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது? ஸ்பைக் வாக்ஸ் என்ற கொரோனா தடுப்பூசி எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது? மாடர்னா. அடுத்து நான்காவது கேள்வி, சிபெக் என்பது சீனாவின் சின்ஜியாங் பகுதியையும் எந்த நாட்டின் குவாடர் துறைமுகத்தையும் இணைக்கும் ஒரு பொருளாதார வழித்தடமாகும்? இதுக்கு சரியான விடை பாகிஸ்தான். சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர். ஐந்தாவது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் உலக சமய நல்லிணக்க வாரம் எந்த மாதத்தில் அனுசரிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக சமய நல்லிணக்க வாரம் எந்த மாதத்தில் அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி மாதத்தில். எந்த நிறுவனம் அல்லது அலுவலகம் ஸ்வச்தா சார்த்தி ஃபெலோஷிப் 2022 அறிவித்தது? இதுக்கு சரியான விடை முதன்மை அறிவியல் ஆலோசகர் அலுவலகம். ராஷ்டிரிய யுவ சசக்திகரன் காரியக்ரம் என்பது எந்த மத்திய அமைச்சகத்தின் திட்டமாகும்? ராஷ்டிரிய யுவ சசக்திகரன் காரியக்ரம் என்பது எந்த மத்திய அமைச்சகத்தின் திட்டமாகும்? இதுக்கு சரியான விடை இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம். இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம். தேசிய பாரம்பரிய நகர மேம்பாடு மற்றும் பெருக்குதல் யோஜனாவின் அதாவது ஹரிடேவின் பணிக்காலம் என்ன? 2015 முதல் 2019 வரை. எந்த மாநில அரசு நிலையான குடிநீர் ஆதாரங்களை உருவாக்குவதற்காக மிஷன் பாகிரதா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? இதுக்கு சரியான விடை தெலுங்கானா. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிலையான குடிநீர் ஆதாரங்களை உருவாக்குவதற்காக அஸ்ஸாம் மாநில அரசு உருவாக்கிய திட்டத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்வதனா. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். தற்போது தெலுங்கானா வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் பாகிரதா என்ற திட்டத்தை, அதாவது நிலையான குடிநீர் ஆதாரங்களை உருவாக்குவதற்காக அறிமுகப்படுத்தியது. எந்த நாடு புற்றுநோய் மூன்ஷாட் திட்டத்தை மீண்டும் தொடங்கியது? இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. 2022 நேரு டிராஃபி படகு போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெறுகிறது? ஐக்கிய அரபு அமீரகம். ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்து கிஜாடியா வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கிஜாடியா வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஜராத். ஆல்பர்ட் ஏரி எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லையாக அமைந்துள்ளது? ஆல்பர்ட் ஏரி எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லையாக அமைந்துள்ளது? உகாண்டா காங்கோ ஜனநாயக குடியரசு. உகாண்டா காங்கோ ஜனநாயக குடியரசு. சூப்பர் ஹார்னட் என்பது எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்ட போர் விமானம்? சூப்பர் ஹார்னட் என்பது எந்த நாட்டில்
தயாரிக்கப்பட்ட போர் விமானம்? இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. சில்லாங் தொழில்நுட்ப பூங்காவை திறந்து வைத்தவர் யார்? சில்லாங் தொழில்நுட்ப பூங்காவை திறந்து வைத்தவர் கான்ராட் கே சங்மா. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலா பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 6 பிப்ரவரி 2022 நாளுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளி உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல தினசரி நடப்பு நிகழ்வுகள் 6 பிப்ரவரி 2022 நாளுக்கான காணொளியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.